பிஜேபியோட குப்பை கொட்டுறதை விட அதிமுக கூட குப்பை கொட்டுறது ஈஸி அப்படின்னு இங்க இருந்து அந்த கிளம்பி போயிடுச்சு. அத்தனை செங்கோட்டையன் கூப்பிட்டு சொன்னாரு, பாருப்பா எங்களை வழிப்படுத்துற வேலையெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, நீங்க உங்க வேலையை நீங்க பாருங்க. உங்க கட்சியில இருந்து பிரிஞ்சு போயிருக்கிற சூர்யாவை, உங்க கட்சியில இருந்து பிரிஞ்சு போயிருக்கிற காயத்ரி ரகுராமெல்லாம் கட்ட பஞ்சாயத்து பேசி கட்சிக்குள்ள சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணு. இங்க வந்து அந்த வேலையை நீ பண்ணாது, அது எங்களுக்கு தெரியும். தேசிய கட்சிகள்லாம் ஓரமா மூடிட்டு உட்கார்ந்து இருக்கணும், சும்மா உள்ள வந்து உழப்பிட்டு தெரியக்கூடாது. ஒத்த ஓட்டு வாங்குறதுக்கு வக்கில்லாதவங்க நீங்க. நோட்டாக்கு பின்னாடி நொண்டி அடிச்சிட்டு இருக்கிற கூட்டம் கொண்டாட்டங்கிட்டு என்ன நிலைமை இருக்கு, மொத்தமா உடஞ்சு ஒன்னா காலி ஆயிட்டு. நேத்து பார்த்தோம், நேற்று பிஜேபியில் இருக்கிற ஐடி விங்கோடைய தலைவர் நிர்மல் குமார் அங்கேருந்து எஸ்கேப். அப்புறம் திலீப் கண்ணன், அவர் ஒரு பிஜேபியோட லீடராம், அவரும் அங்கேருந்து கட்டு. அவர் பின்னாடி ஒரு ஆறு ஏழு பேர் கட்டு. இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, இந்த பிஜேபியிலிருந்து வெளியேறியவர்கள் அண்ணாமலையை போட்டு சாத்து சாத்துன்னு சாத்திட்டு, அண்ணாமலையை வச்சு செஞ்சுட்டு, அண்ணாமலை புடனிலே புலையர் புலையர்னு போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி எங்கே போயிட்டாங்க, அதிமுகவோடு போய் சங்கமம் ஆயிட்டாங்க. நமக்கு என்ன அப்படின்னா, பிஜேபியோட குப்பை கொட்டுறதை விட அதிமுக கூட குப்பை கொட்டுறது ஈஸி அப்படின்னு இங்க இருந்து அங்க கிளம்பி போயிடுச்சு அத்தனை. இதை பார்த்த உடனே அண்ணாமலைக்கு கடும் காண்டாயிடுச்சு. அது எப்படிங்க, கூட்டணி தர்மம் வேண்டாம், கூட்டணி கட்சிக்கு ஒரு நியாயம் வேண்டாம், எங்க கட்சியில இருந்து கிளம்பி அப்படியே போறானுங்க, இங்க பாட்டுக்கு அதிமுக சேர்த்துக்கிறீங்களே, இது என்ன நியாயம், அப்படி சேர்க்கலாமா அப்படின்னு அண்ணாமலை கண்ணீரும் கம்பளையுமாக அப்படியே பத்திரிகையாளர் சந்திப்புல ஊடகங்கள் பேச பாக்குற நமக்கே வேதனையா இருந்துச்சுன்னா பாத்துக்க. இருக்கத்தனங்க செய்யும், ஒரு மனுஷன் உள்ள வந்தா 9000 பேர் வெளியே போனீங்கன்னா, அவ்வளவு பேர் இல்லையோ, சரி 9 பேர் வெளியே போனீங்கன்னா அப்புறம் அவருக்கு வருத்தமா இருக்குமா இல்லையா? டெல்லியில கூப்பிட்டு குடஞ்சா யார் பதில் சொல்றது? டெல்லிக்கு அண்ணாமலை தானே பதில் சொல்லணும். அந்த வருத்தத்துல அவர் இருக்காரு. அதுல அண்ணாமலை தெளிவா எச்சரிக்கை விட்டாரு எடப்பாடியை பார்த்து. அண்ணாமலை என்ன எச்சரிக்கை விட்டாரு, எல்லா வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. நியூட்டன் காலத்திலே தெரியுங்கய்யா, புதுசா இவர் சொல்றாரு, எல்லா வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கூட்டணி கட்சியில வந்து சேர்க்கிறாங்க, நீங்க பாட்டு சேர்க்கறீங்க என்றே அண்ணாமலை பேச. இதுல கடுப்பான அதிமுக வாயிலே மிச்சமே அப்படியே ஓடி போயிரு அப்படின்னு பதில் சொல்லியிருக்கு. நம்ம என்ன கேக்குறோம், உன் கட்சி ஆட்கள் நீ சரியில்லைன்னு சொல்லிட்டு ஓ மேல குற்றஞ்சாட்டிட்டு, வார் ரூம் குற்றஞ்சாட்டிட்டு, 100 கோடி ரூபாய் ஊழல் பணத்தை வாங்கி வச்சிருக்கேன்னு குற்றஞ்சாட்டிட்டு, நீ வந்து மனநிலை சரியில்லாதவன் அப்படின்னு குற்றஞ்சாட்டிட்டு ஓம் கூட இருந்து கிளம்பி போறாங்க. அவன் எங்க வேணாலும் போய் சேரலாம், எந்த கட்சியில வேணாலும் சேரலாம், அது அவருடைய இஷ்டம், பிரிஞ்சு போனவருடைய இஷ்டம். இல்ல பிஜேபியிலிருந்து வருகிறவர்களை நாங்கள் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு கராரா சொல்றதுக்கு அது என்ன விசிக கட்சியா? இல்லைங்க, அது அதிமுக கட்சி, போனா போயிட்டு போதுடா வந்து தொலைங்க அப்படின்னு அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. விசிகா பிஜேபியோடு பயணம் பண்ணுகிற, பிஜேபியில் இருந்து இங்க வர நினைக்கிற யாருக்கும் விசிகாவில் இடமில்லை என்று தெளிவாக சொன்ன ஒரு கட்சி. அதிமுக அப்படி சொல்லாதுங்க, அதனால வந்தவங்களை அப்புறம் சேர்த்து வச்சுக்கிச்சு. அதுல வைகை செல்வன் தாக்குங்கக்கு ஒரு போடு போட்டார். அவர் என்ன போட்டாரு, யார் வேண்டுமென்றாலும் எந்த கட்சியிலிருந்து வந்தாலும் வரலாம், அதிமுகவின் கதவுகள் திறந்திருக்கும், வாருங்கள்ன்ட்டார். இதுல கூடுதல் கடுப்பாயிடுச்சு இந்த பிஜேபி கும்பனுக்கு. அதாவது ஏற்கனவே கடந்த 2 மாசமாவே குடிமி பிடிச்ச சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு இந்த கூட்டணிக்குள்ள. உங்களுக்கு நல்லா தெரியும், நாங்கள் தான் கூட்டணியை வலுப்படுத்துகிறோம், நாங்க வந்தோம்னா கூட்டணி வலிமையாயிரும், நீங்க சேர்ந்திருந்தாதான் வலிமையா இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை பேசினதுக்கு அதிமுகல இருக்கிற மூத்த தலைவர்கள் இருப்பாங்கல்ல, எம்ஜிஆர் காலத்துல இருந்து கட்சியில இருக்கிறவங்க இருப்பாங்கல்ல, எம்ஜிஆர் காலத்துல இருந்து அரசியல் தெரிஞ்சவங்க இருப்பாங்களா அதிமுக, அவங்களாம் லெப்ட் அண்ட் ரைட் வாங்கி அனுப்புறாங்க. என்ன சொன்னாங்க அன்னைக்கு, செங்கோட்டையன் கூப்பிட்டு சொன்னாரு, பாருப்பா எங்களை வழிப்படுத்துற வேலையெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, நீங்க உங்க வேலையை நீங்க பாருங்க. உங்க கட்சியில இருந்து பிரிஞ்சு போயிருக்கிற சூர்யாவை,
உங்க கட்சியிலேருந்து பிரிஞ்சு போயிருக்கிற காயத்ரி ரகுராம் அவங்களாம் கட்ட பஞ்சாயத்து பேசி கட்சிக்குள்ள சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணு. இங்க வந்து அந்த வேலையை நீ பண்ணாது, அது எங்களுக்கு தெரியும். அதோட மட்டும் அவர் விடலைங்க. கேசவ விநாயகத்தை உனக்கு இருக்கிற டக் ஆஃப் ஃபார் இருக்குல்ல, கேசவ விநாயகத்துக்கும் உங்களுக்கும் போயிட்டு இருக்கல சண்டை, உள்கட்சி சண்டை, ஆர்எஸ்எஸ்க்கு பிஜேபிக்கும் இடையிலான சண்டை, அந்த சண்டைய உட்காந்து பேசி சரி பண்ண ட்ரை பண்ணுங்க. அதை விட்டுவிட்டு பிஜேபி வந்து இங்க நின்றுக்கிட்டு அதிமுகவை ஒற்றுமைப்படுத்துகிறோம் அப்படின்ற உள்வேலையில எங்க கிட்ட பாக்கூடாது அப்படின்னு யார் சொன்னா? சத்தமாவே பேசாத செங்கோட்டையை சொல்லிட்டா. சரி, செங்கோட்டையன் ஒரு பக்கம் சொல்லிட்டாருன்னா பொன்னையன் சும்மா விட்டாரா? ஹே ஹே, நீங்கள்லாம் யாருன்னு எங்களுக்கு தெரியும்டாடே, நீங்கள்லாம் எப்படி டைப் டைப்பாக வைப்பீங்க, கூட்டணிக்காக நீங்கள் என்னென்ன வேலையாக உள்வேலை பார்ப்பீங்க, அப்புறம் கூட்டணியில் இருந்த கட்சியவே எப்படி காலி பண்ணுவீங்க, அந்த கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி அழிப்பீங்க, உங்கள் வரலாறுலாம் எங்களுக்கு தெரியும், அதனால தான் உங்கள்கிட்ட எச்சரிக்கையாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு யார் சொல்கிறா? பொன்னையன் சொல்லிவிட்டார். இப்போ கேபி முனுசாமி என்ன சொல்லிட்டாரு? இந்த தேசிய கட்சிகள்லாம் ஓரமாக மூடிட்டு உட்காந்துருக்கணும், சும்மா உள்ள வந்து உழப்பி தெரியக்கூடாதுன்னு அவர் நொட்டாங்களை அடிச்சுக்கிட்டார். பாலு பெருமா ஏற்கனவே அடி அடினு அடிச்சாங்க, அந்த அடியே தாங்க முடியாம கிடந்துச்சு பிஜேபி. இதுக்கு இடையில தான் ஈரோடு கிழக்கு தொகுதியில தேர்தல் வந்துச்சு, இடைத்தேர்தல். இந்த இடைத்தேர்தல பிஜேபியோட படம் இல்லாம, பிஜேபி தலைவர்கள் படம் இல்லாம, கொடி இல்லாம, கட்சி பேர் இல்லாம, கூட்டணி பேர் இல்லாம பேனர் அடிச்சு எதுவுமே இல்ல. கூட்டணி கட்சி பேரும் கிடையாது, கூட்டணி கட்சிகள் இருக்கிற தலைவர்கள் படங்களும் கிடையாது, கூட்டணி கட்சியினுடைய கொடியும் கிடையாது, எல்லாத்தையும் தூக்கி ஓரம் கட்டியாச்சு. ஓரம் கட்டிட்டு அதுலயும் முற்போக்கு கூட்டணி அப்படின்னு வேற, இந்த முற்போக்கை வேற தூக்கி போட்டார். அது வேற இவங்களுக்கு படப்பட படம்னு எரிய ஆரம்பிச்சு. யாரு? எடப்பாடியார் முற்போக்குன்னு ஒரு வார்த்தையை சேர்த்து விட்டு அங்க வேற நெருப்பு பத்தி எரிய ஆரம்பிச்சது. இதுலதான் கடுப்பாய் போய் பெருசா வந்து பிரச்சாரத்துக்கே போகாம இந்த கும்பல் அவங்க வேலையை பார்த்துட்டு வீட்டுல இருந்தது அப்படின்னு பார்க்கணும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா பிஜேபியை கழட்டி விடுவதற்கு அதிமுக ரெடி ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்றாங்க? தலைவர்கள்லாம் கராரா பிஜேபிக்கு எதிரான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குது? பிஜேபியே இல்லாம ஒரு தேர்தல்ல அவங்க நிக்கிறாங்க. அண்ணாமலை தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனப்ப கூட அதிமுக தலைவர்கள் அவர் கூட போகல. அப்ப என்ன அர்த்தம்? அண்ணாமலையை கழட்டி விடுறத திட்டமிட்டு உறுதி செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு அர்த்தம். இதுக்கடையில தான் பிஜேபி ஐடி விங்ல இருந்து நிர்மல்குமார் அந்த பக்கம் போக, அப்புறம் இன்னொருத்தர் அவர் கூட போக, அப்புறம் இன்னொரு அஞ்சாறு பேர் சேர்ந்தே போக, இப்படி ஒரு கும்பலா போய் அங்க சேர்ந்துட்டாங்க. இதுல கடுப்பாயிட்டாங்க. அக்கா வானதி சீனிவாசன் சொல்றாங்க, ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு போறதுல சகஜம் அப்பா, வேற கட்சியில இருந்து எங்க கட்சியில வரல. இந்த வேற கட்சியில இருந்து பொழப்பத்து போய் இருக்கிற ஒரே ஒரு ஒன்னோ ரெண்டோ உங்க கட்சிக்கு வரதே பெரிய விஷயம். இந்த என்கவுண்டர் லிஸ்ட், கொலகாரை, கொள்ளக்காரை, பொம்பளை பொறுக்கி, அவன் அந்த ஊர்ல வாழவே தகுதி இல்லாத அப்புறம் உங்க கட்சிக்கு வந்து சேர்ந்திருப்பான். அதுதான் உங்க லிஸ்ட்டு. அதுல அக்கா கீழே விழுந்தாலும் மண்ணொட்டல அப்படின்னு, அதெல்லாம் இயல்பு தாங்க. இருந்த பத்து பேரும் போயிட்டானுங்களேக்கா, இருந்த நாலஞ்சு பேரையும் நீங்க பாட்டுக்கு ஆளுநரா அனுப்பி விட்டீங்க. இருந்த நாலஞ்சு பேரும் ஆளுநரா போனா இங்க ஏற்கனவே எதுவுமே இல்லை, அண்ணாமலையால எங்களுக்கு எந்த பயனும் இல்லைன்னு சொல்லிட்டு அண்ணாமலை மூஞ்சியில காரி துப்பிட்டு நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க. இப்ப என்னதான் பண்றதா உத்தேசம்? 2024 தேர்தல்ல, அதுவும் பார்லிமெண்ட் தேர்தல்ல, கணிசமான சீட்டை இங்க அதிமுக இருந்து வாங்கி எப்படியாவது ஜெயிச்சு தமிழ்நாட்டில இருந்து ஒரு 10 சீட்டாவது நாங்க போயிருவோம், 15 சீட்டாவது நாங்க போயிருவோம் அப்படின்னு கற்பனையில இருக்கிறது எது? இங்க இருக்கிற பிஜேபி. ஆனா என்ன ஆயிப்போச்சு? தொடர்ந்து வர்ற சண்டையில இன்னைக்கு பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி உடைஞ்சு சுக்கு சுக்கா போச்சு. இதுக்கு இடையில கோவில்பட்டியில பிஜேபி கும்பல் எடப்பாடியாருடைய உருவ பொம்மையை இன்னைக்கு எரிச்சிருக்காங்க. எடப்பாடியாரின் உருவ பொம்மை எரிச்சு எதிர்ப்பை காட்டி இருக்கிறார்கள். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு, குளத்தோட கோவிச்சுட்டு போனா குளத்துக்கு ஒண்ணும் இல்லையா, டாஸுக்கு தான் ஆகுமா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. எக்கச்சக்கமா ஓட்டு வங்கி வச்சிருக்கிற, 33% மேல ஓட்டு வங்கி வச்சிருக்கிற ஒரு கட்சி கிட்ட ஒண்ணுமத்த கட்சி கோவிச்சுட்டு போனா யாருக்கு நட்டம்? இந்த ஒண்ணுமத்த கட்சிக்கு தான் நட்டம். அதனால பிஜேபி கோவிச்சுட்டு போறதுனால யாருக்குமே எந்த நட்டம் கிடையாது. அதிமுக அது பாட்டுக்கு போகும், வழக்கம் போல அடிச்சு ஜெயிச்சு மேல போயிட்டே இருக்கும். இதுல நாரி கிடக்க போறது யாரு? பிஜேபி. அதை முதல் அந்த கும்பல் ஞாபகத்தில் வச்சுக்கணும். தைரியமா கோவில்பட்டில நின்று எடப்பாடியாருடைய உருவ பொம்மை எரிச்சிருக்கு,
கொடுக்குற ரெண்டு சீட்டும் கொடுக்காம போறீங்க, நீங்க தெருவில் நிற்க போறீங்க, பார்த்துருக்கணும் அந்த கும்பல். இதுக்கிடையில அதிமுகவினுடைய ஐடிவிங் தலைவர் காட்டமா ஒரு பதிவை போட்டிருக்க. என்ன பதிவு? டேய் யாரா நீங்களா, யார் நீங்களா? ஒத்த ஓட்டு வாங்குறதுக்கு வக்கில்லாதவங்க நீங்க. நோட்டாக்கு பின்னாடி நொண்டி அடிச்சுட்டு இருக்கிற கூட்டம். நான் சொல்லுங்க, ஐடிங்குடைய தலைவர், அதிமுக ஐடிங்குடைய தலைவர் பேசியிருக்கிறாரு. சிங்கை ராமச்சந்திரன் அவர் பேர். அவர் ட்விட்டு போட்டிருக்கிறாரு. இங்க பாரு, நோட்டாக்கு பின்னாடி நொண்டி அடிச்சுட்டு இருக்கிற குரூப்பு. இல்லை நான் தெரியாம கேட்கிறேன், 2021 தேர்தலில் 4 சீட்டு வாங்கி ஜெயிச்சிங்களே, யாராலன்றது ஞாபகம் இருக்கா அப்படின்னு பளிச்சுன்னு மூஞ்சியில் அடித்த மாதிரி போட்டாச்சு. இதுக்கு தான் ரொம்ப ஆடக்கூடாது, இதுக்கு தான் ரொம்ப ஓவராக பாடக்கூடாது, ஓவராக சீனை கிரியேட் பண்ணக்கூடாது. இப்போ என்ன ஆகிப்போச்சு, சின்ன பசங்கிட்ட அடி வாங்குற மாதிரி ஆகிப்போச்சு. சிங்கை ராமச்சந்திரன் ரொம்ப தெளிவாக கேட்டிருக்காரு, என்னவா நீ நோட்டாக்கு பின்னாடி நொண்டி அடிச்சுவையா, நோட்டா ஓட்ட கூட நீ வாங்க முடியாது தெரிஞ்சவன், நீ வந்து எங்ககிட்ட வந்து டஃப் கொடுக்குறியா, அல்லது எங்ககிட்ட வந்து சத்தாய்க்கிறியா, எங்க ஆளுகளுடைய ரூபமாக தான் நீ எரிப்பியா அப்படின்னு கடும் காண்டாக இருக்கிறாரு இங்க இருக்கிற ஐடி விங்க தலைவர். சரி, இதெல்லாம் அப்படி போயிட்டு இருக்குன்னா உள்ளுக்குள்ள இன்னொரு வேலை என்ன நடந்துட்டு இருக்கு? இதுக்கு இடையில பிஜேபி ஒரு கேள்வியை கேட்டிருக்கு, என்னவா கொங்கு பகுதியில் நாங்க இல்லாம அதிமுக ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கு. பெரிய காமெடி என்னன்னா, கொங்கு பகுதியில 10-10 சீட்டை அதிமுக ஜெயிச்சது போன சட்டமன்ற தேர்தல், உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த தேர்தலில் ஜெயிச்சுட்டு வந்த அதிமுக பார்த்து திமுக கேட்கலாம், ஏ போன தேர்தலில் 10-10 ஜெயிச்ச உள்ளாட்சி தேர்தலில் மொத்தமாக கழட்டி அனுப்பி விட்டோனிய, மொத்தமாக காலி பண்ணி உன்னுடைய தொகுதியிலேயே உன்னுடைய வார்டிலே உள்ளாட்சியில் உடைய தோக்க வச்சோம், வந்து பார்க்கலாமா ஐயா, பார்க்குறியா அப்படின்னு திமுக கேட்கலாம். அதிமுகவும் திமுகவும் மாற்றி இதை கேட்டுக்கலாம். ஆனால் யார் கேட்குறா? பிஜேபி கேட்குது. இது காமெடி அல்ல. அதிமுகவினுடைய முதுகுல ஏறலன்னா அடையாளமத்து போய் தெருவில் நின்று இருக்கும் இந்த கும்பல். அதிமுக தான் வம்புக்கு முதுகுல ஏத்திட்டு போய் கோட்டையில 4 கும்பலை இறக்கி விட்டு வந்திருக்கு. இது தெரியாம சத்தாய்க்குது இந்த கும்பல். நாங்களாம் எப்படி தெரியுமா, நாங்களாம் அன்னைக்கே அப்படி, நாங்களாம் அப்பயே இப்படி அப்படின்னு அடிக்க விடுது. நமக்கு என்னங்க, வாயை வச்சுக்கிட்டு அண்ணாமலை சும்மா இருக்க மாட்டாப்ல, வாயை வச்சுக்கிட்டு பிஜேபி கும்பல் சும்மா இருக்காது. நாம கொஞ்சம் அடக்கி கிடக்கி வாச்சு, 2 சீட்டை வாங்கினோமா, எம்பி ஆனோமா, மேலே 4 பேரை அனுப்புனோமா, நம்ம காலத்தில் எம்பியாக 4-5 பேர் ஜெயிச்சாங்க அப்படின்னு இருக்கணுமா அப்படின்லாம் அந்த கும்பல் யோசிக்காது. இதுதான் மூலகட்ட கும்பலாச்சே. அதனால் யாருக்கிட்ட நயந்து போகணும், யாருக்கிட்ட பயந்து போகணும், யாருக்கிட்ட பம்மி போகணும், இப்படிலாம் தெரிஞ்சு பம்மி நயந்து பயந்து போய் சீட்டை வாங்கி இந்த கும்பல் ஜெயிச்சிருக்கணும் பிஜேபி கும்பல். ஆனால் என்ன பண்ணுது, சட்டையை பின்னடுத்திக்கிட்டே நான்லாம் யார் தெரியுமா, அவெல்லாம் நாங்கள் அப்படின்னு ஆடினா வாயிலே மிதிச்சு இந்த கும்பலை அனுப்பிடுச்சுன்னு வச்சுக்கவே, 4 ஓட்டு கூட வாங்க வைக்கலாம, ஒத்த ஓட்டு பிஜேபி அப்படின்னு இந்தியாவுக்குள்ள அசிங்கப்பட்டு நிற்க வேண்டும், குறிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ள. அதனால இந்த கும்பலுக்கு அட்வைஸ் பண்ணிடலாம், ஆனால் மூளை இருந்தால் தானே கேட்க முடியும். பார்ப்போமே, அடி வாங்கிட்டு வரட்டும், அப்புறம் உட்காந்து சந்தோஷமாக ரசித்து அதுக்கு ஒரு வீடியோ போட்டுருவோம்.